ஹாய் மக்களே, ஸோ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு அதாவது பனானா ஸ்டெம் வச்சு ஒரு நல்ல பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பனானா ஸ்டெம்மை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி பட்டர் மில்க் வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது பிளாக் ஆகாது. அப்படி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பொரியல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கோகனட் ஆயில் ப்ரிஃபரபிள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, நாலஞ்சு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான பூண்டு, வெங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு, இது வதங்கிறதுக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு அதாவது பனானா ஸ்டெம் ப்ளஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்ச சிறுபருப்பு அதாவது மூங் தால், எல்லோ மூங் தால், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இது ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி இறக்குனிங்கன்னா ஒரு டெலிஷியஸ் ஹெல்தி பொரியல் ரெசிபி ரெடி. இது சாம்பார் சாதம், வத்தக்குழம்பு, தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இதில் பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் விட்டமின் B6 அதிகமாக இருக்கிறதுனால இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடியூஸ் இன்சுலின் அண்ட் ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பொரியல். ஒரு ஃபுல் போல் ஆஃப் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபீலிங் வரும். ஏன்னா இதில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச், பனானா பொரியல், சாம்பார் அண்ட் ரைஸ். எங்கள் ரெசிபிஸ் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஹெல்தி ரெசிபியோடு உங்களை திருப்பி பார்க்குறேன். டில் த டைம், பை பை.